मंगल विमार मंगल विमुरी मंगल विकास मंगल विमोदी
आरमी
சேவையின் ஈடுபட அவர்களுக்கு நாங்கள் ஊக்கம் அளிக்கின்றோம். அந்த வகையில் எங்களோடு புதிதாக இணைந்த வகையில் திருமதி பிரதீபன், திருமதி சுனேந்திரன், திரு சி சிவ சஜீவன், திரு கு தர்சன், திரு சி மதனமோகன் ராஜ், திரு நானா கிருவானந்தம், திருமதி மாவண்ணா விக்னேஸ்வரன், திருமதி ஆர் தேவராஜன், திருமதி சு சத்தியலிங்கம், திரு மாவண்ணா சிவமோகன், திரு வி உதயகுமார், திருமதி சு சுவேஸ்வரன், திருமதி சி மனோராஜ், திருமதி மா கீர்த்திகா, செல்வி தமிழினி, இவர்களையும் எங்களோடு சேவையாற்றுவதற்காக அன்புக்கரன் நீட்டி அழைக்கும் அதேவேளை கல்விசாரா பணியாளராக திரு சு அனுசாந்தன் அவர்களும் யூனியன் பதியிலே சேவைக்காக நின்றிருக்கின்றார்கள். இவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்று யூனியன் அன்னையினுடைய 2 ஆண்டுகளில் கல்வி சாதனைகள், 2020-21 காலங்கள் கோவிட்-19 இடர் காலமாக இருந்து இருப்பினும் கல்வி சாதனைகளிலே பாடசாலை முன்னேறியுள்ளது. 2020-11 காப்போத்த சாதாரண பரீட்சையிலே குறிப்பிட்ட அளவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளோம். 2019 105 மாணவர்களில் 59 மாணவர்கள் உயர்தரத்துக்கு தகுதி பெற்ற நிலையில் 2020 105 மாணவர்களில் 66 மாணவர்கள் கணித பாடத்தோடு சித்தியடைந்துள்ளனர். இது 2019 56% 2020 63% அதிகரித்துள்ளது. கணித பாடம் இன்றி 6 பேரும் மொத்தமாக 72 பேர் உயர்தரத்துக்கு தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 2 மாணவர்கள் 9A சித்தியை பெறக்கூடிய நிலையில் இருப்பதும் காப்போத்த சாதாரண பரீட்சையினுடைய அதிகரிப்புக்கு காரணமாகும். இந்த காப்போத்த சாதாரண பரீட்சை 2020 நாம் ஆண்கள் விடுதியொன்றை நடாத்தி அதிலே மிகச்சிறந்த பொறுமேற்றை பெற்றிருப்பதும் பாராட்டப்பட வேண்டியதாகும். அந்த வகையிலே 14 மாணவர்களை ஒருங்கிணைத்து ஆண்கள் விடுதியில் போதித்து 12 மாணவர்கள் சித்தியடைந்துள்ளனர். 11 மாணவரும் கணித பாடத்துடனும் 1 மாணவர் கணித பாடத்தை எடுத்துக் கொடுப்பதன் அடிப்படையில் 12 பேர் சித்தியடைந்தனர். இதனால் எங்களுடைய காப்போத்து சாதாரண சித்தி வீதம் 10% அதிகரித்திருந்தது. இதேவேளை இந்த ஆண்கள் விடுதிக்கு உதவியளித்த அன்புள்ளங்களை நான் இந்த இடத்திலே நினைவு கூறுகின்றேன். திரு ஐபி துரண்டம் அவர்களுடைய ஃபேமிலி, அந்த அவர்களால் இந்த வீடு கட்டித்தரப்பட்டு தளபாடங்களும் பெறப்பட்டிருந்தது. இவை தவிர நிதியம் அன்பளிப்புகளை செய்தவரையும் இந்த இடத்திலே நான் பாராட்டுகின்றேன். கே அப்போத்துறை ஆஸ்திரேலியா, திரு பி பாலசுப்ரமணியம் லண்டன், திரு கே சிவாகரன் சுவிட்சர்லாந்து, திரு கு செல்வரவி கொழும்பு, திரு ஆவனா ஜனார்த்தனன் பழைய மாணவர் யாழ்ப்பாணம், திரு கே கோதாஸ் யாழ்ப்பாணம் பழைய மாணவர், 89 சாதாரண தரம், 92 உயர்தர மாணவர்கள், பழைய மாணவர் சங்கம் ஆஸ்திரேலியா, திரு நி பிரசாந்தன் கனடா, ஏவியா ட்ரஸ்ட் யாழ்ப்பாணம், ஓஎஸ்ஏ கனடா, திருமதி சுமங்கிரி ஆஸ்திரேலியா, திரு சிவசங்கர் கொழும்பூர், திரு ஜெரி தேவனேசன் கனடா, பாடசாலையினுடைய ஆசிரியர்கள் பெற்றோர்கள், இவர்களுடைய நிதி பங்களிப்பிலே எமது ஆண்கள் விடுதியை இயக்கி இந்த சிறந்த பொறுப்பேற்றை பெற்றுக் கொண்டவை பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாக. இந்த ஆண்கள் விடுதியை செயற்படுத்துவதற்காக இரவு பகலாக உழைத்த அன்புக்குரிய ஆசிரியர்களையும் இந்த இடத்திலே பாராட்டியிருந்தேன். காப்போத்த உயர்தர பொறுப்பேற்றை பொறுத்தவரையில் இவ்வாண்டு 2020 2 மாணவர்கள் கலைப்பிரிவிலும் வர்த்தக பிரிவிலும் 3A சித்திகளை பெற்றமை பாராட்டுக்குரியதாகும். காப்போத்த உயர்தரத்திலிருந்து பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை 2019-2020 மாணவர்களாக இருப்பதும் அதிகரிப்பை காட்டுகின்றது. எனவே கல்வி அடைவு சாதனைகளை பொறுத்தவரையில் காப்போத்த சாதாரணம் உயர்தரம் ஆகிய 2019-2020 அதிகரிப்பை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். 2020 காப்போத்த உயர்தரத்தில் பொறியியல் துறைக்கு 1 மாணவனும் மருத்துவத்துறைக்கு 1 மாணவரும் தெரிவு செய்யப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கல்வி அடைவு சாதனைகளை விட இணைப்பாடு விதான செயற்பாடுகள் கோவிட்-19 காரணமாக இடம் வராமையினால் அந்த வெற்றிகளை நாங்கள் பதிவு செய்ய முடியவில்லை. இவற்றிற்கு மேலாக கோவிட்-19 இடரும் கல்வி செயற்பாடுகள் என்ற விடயத்திலே நாம் 2020-21 காலப்பகுதியில் பாடசாலையினுடைய கற்றல் செயற்பாடுகளை பல்வேறு இடங்களின் மத்தியில் செயற்படுத்தி வருகின்றோம். 10-11 மாணவர்களுக்கு நிகழ்நிலை முறையிலே வகுப்புகளை ஆரம்பித்து செயற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கதாகும்.
பாடசாலை நாட்களாக திங்கள் முதல் வெள்ளி வரை 5 நாட்களும் தரம் 10 11 மாணவர்களுக்கு நிகழ்நிலை முறையில் வகுப்பு கலை நடத்தி வருகின்றோம். இவை தவிர 6 7 8 9 வகுப்புகளுக்கு வாரத்தில் 2 நாட்கள் அவர்களுக்கான நிகழ்நிலை முறையில் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இவற்றுக்கு மேலாக உயர்தரம் ஏனைய வகுப்புகளுக்கு வைபர் வாட்ஸ்அப் ஊடாக பல்வேறு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இவை எவ்வாறு இருப்பினும் இவர்களுடைய பங்கு பெறும் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பது எங்களுக்கு பாரிய சவாலாக இருக்கின்றது. கற்றல் செயற்பாடுகள் தொடர்பாக தொடர்ந்தும் பெற்றோரது அக்கறையினம் என்பது இங்கு வெளிப்பாடாக காணப்படுகின்றது. மாணவர்கள் பங்கு பெற்றும் தொகை 50 வீதத்தில் குறைவாகவே காணப்படுகின்றது. இது எதிர்வரும் பொது பரீட்சைகளில் இதனுடைய பாதிப்புகள் வெளிப்படும் என்பது நிச்சயமானதாகும். இவற்றை தவிர செயலட்டைகள் மூலமான கற்றல் செயற்பாடுகளையும் ஒருபுறம் நடத்தி வருகின்றோம். செயலட்டைகள் மூலம் தரம் 6 முதல் 11 வரையான வகுப்புகளுக்கு கற்றல் செயற்பாடுகளை மேற்கொண்டு தற்பொழுதும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இவற்றுக்கு மேலாக கல்வி அமைச்சினால் கணினிகள் வழங்கப்பட்டு அந்த 83 கணினிகள் ஊடாக கற்றல் செயற்பாடுகள் இடம்பெற்று வந்தன. இவ்வாறு இந்த கோவிட் காலத்திலே கற்றல் செயற்பாடு அடைந்து கொண்டிருக்கின்றன. இக்கல்வி என்ற செயற்திட்டத்திற்கும் நாங்கள் புகுந்துள்ளோம். இக்கல்வி செயற்திட்டமானது 3 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஸ்திரேலியா பழைய மாணவர் சங்கத்தின் திரு சிவநாதன் அவர்களால் முன்மொழியப்பட்ட பேரணி கைவிடப்பட்ட நிலையை காணப்பட்டிருந்தது. அதை மீண்டும் சென்ற 2 மாதங்களுக்கு முன்பாக இக்கல்வி வசனுடைய தலைவர் திரு எஸ் ஏ முரளிதரன் அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த இக்கல்வி செயற்திட்டத்தை புத்தியில் ஊட்ட விரும்பினேன். அதன் அடிப்படையிலே இக்கல்வி செயற்திட்டத்திற்கு ஆஸ்திரேலியா பழைய மாணவர் சங்கமும் அதைத் தொடர்ந்து லண்டன் பழைய மாணவர் சங்கமும் நிதி உதவி செய்ய முன்வந்தன. இதன் அடிப்படையில் ஆஸ்திரேலியா பழைய மாணவர் சங்கம் சிட்னி, ஆஸ்திரேலியா பழைய மாணவர் சங்கம் மெல்போர்ன், லண்டன் பழைய மாணவர் சங்கம் ஆகிய இணைந்து எங்கள 3 ஸ்மார்ட் டிவி ரூம்களை அன்பளிப்பாக வந்துள்ளார்கள். 3 ஸ்மார்ட் ரூம் மட்டுமல்ல 180 பென்டிரைவ்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை விரைவில் திறக்கப்பட்டதும் இவற்றினூடான கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்காக உள்ளோம். தரம் 11 மாணவர்களை பொறுத்தவரையில் தரம் 11 மாணவர்களுக்கு 75 மாணவர்களை தெரிவு செய்து விரைவுகளை வழங்கி அவற்றினூடாக சுய கற்றல் செயற்பாடுகளை மேம்படுத்தி தொடர்ந்து வரும் சாதாரண பரீட்சையிலே உயர் வருபவர்களை அடைவதற்காக முயற்சிக்க உள்ளோம். இந்த விடயத்தில் இக்கல்வி செயற்திட்டம் இந்த கோவிட்-19 இடர்காலத்தில் கற்றல் செயற்பாட்டுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த இடத்திலே இக்கல்வி செயற்திட்டத்திற்கு உதவி அளித்த இக்கல்வி தொண்டு நிறுவனத்தின் திரு சே முரளிதரன் அவர்களுக்கும் ஓஎஸ்ஏ மெல்போர்ன், ஓஎஸ்ஏ சிட்னி, லண்டன், ஓஎஸ்ஏ ஆகியோருக்கும் குறிப்பாக சிவநாதன் மனோகரன் ஆகியோருக்கும் இந்த இடத்திலே நான் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த இக்கல்வி செயற்திட்டத்தை ஆரம்பித்து நடந்து இருக்கின்ற எங்களுடைய தொழில்நுட்ப ஆசிரியர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றேன். இவற்றிற்கு மேலாக எங்களுடைய பாடசாலையின் அபிவிருத்தி பணிகள் என்ற வகையிலே கல்வி அமைச்சினால் 3 ஸ்மார்ட் வகைகள் வழங்கப்பட இருக்கின்றன. 13 வருட கல்வி செயற்பட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் 3 ஸ்மார்ட் வகைகளுக்குரிய செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. இவை தவிர தேசிய பாடசாலை திட்டத்தின் கீழ் 80 பாடசாலை உள்வாங்கப்பட்டு உட்கட்டுமான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் 1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான கட்டிட திருத்தங்களும் மின் இணைப்பு வேலைகளும் பெயர் பலகை பொருத்தும் வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றை விட இன்னொரு 1 மில்லியன் ரூபாயில் உள்ளக வரியமைப்புக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. தேசிய பாடசாலை திட்டத்தின் கீழ் இவை நடைமுறைக்கு வர இருக்கின்றன. இவற்றை விட உயர்தர விஞ்ஞான ஆய்வு கூடங்கள் லண்டன் பழைய மாணவர் சங்கத்தினரால் திருத்தி தரப்பட்டுள்ளது. இதைவிட டெக் கணினிகள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல டெக் கணினிகள் மாணவர் பயன்பாட்டிற்காக கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கு மேலாக ஜெம் ப்ரொஜெக்ட் கணிதம் ஆங்கில பாடங்களை மேம்படுத்துவதற்காக ஜெம் ப்ரொஜெக்டின் ஊடாகவும் நிதியுதவிகள் கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தரம் 10-11 நீர்த்திறன் குறைந்த இடைவிலகிற்கு ஆபத்தில் உள்ள மாணவர்கள் சிலரை தெரிவு செய்து தொழிற்பயிற்சியினை ஆரம்பிப்பதற்கு வசதியாக பிரான்ஸ் ஓஎஸ்ஐயினால் தொழிற்பயிற்சிக்கான உபகரணங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த தொழிற்பயிற்சி வகுப்புகளும் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். அடுத்ததாக
கலைப்பிரிவு மண்டபம் மின்னிணைப்பு வேலைகளும் தர்ணம் பூசும் வேலைகளும் பழைய மாணவர் சங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு தரப்பட்டுள்ளது. இவை இந்த ஆண்டு இந்த கால பகுதிகளில் நடைபெற்ற சில அபிவிருத்தி பணிகளாகும். மேலும் இந்த ஆண்கள் விடுதி ஏற்கனவே ஆரம்பித்து நாங்கள் வெற்றி கண்ட நிலையில் தொடர்ந்தும் 2021 ஆண்கள் விடுதியை செயற்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளேன். அதற்கான உத்தேச திட்டமும் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 15 காப்போத்த சாதாரண மாணவர்களை 10 உயர்தர வகுப்பு மாணவர்களுக்கும் பிரசல் வழங்கி 25 மாணவர்களுடன் அந்த ஆண்கள் விடுதியை செயற்படுத்துவதற்கான உதவி நிதி உதவியை எதிர்பார்த்து நிற்கின்றோம். இந்த அடிப்படையில் அதை எதிர்ப்பு பழைய மாணவர் சங்கங்கள் வழங்கும் பட்சத்தில் நாம் எமது கல்வி அடைவை மேலும் உயர்த்தும் அதேவர்களை ஆண்கள் விடுதியை சிறப்பாக செயற்படுத்த முடியும் என இந்த விடயம் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இவை தவிர தேசிய பாடசாலை திட்டத்தின் கீழ் பாடசாலை உள்வாங்கப்பட்டிருந்தாலும் மாகாண நிதி ஒதுக்கீடுகள் எமது பாடசாலைக்கு குறைவாகவே கிடைக்கப்படும், சில வேளை இல்லாமலும் போகலாம். இந்த நிலையில் பழைய மாணவர் சங்கங்களாகிய நீங்கள் எங்களுக்கு நிதியுதவிகளை வழங்குவதற்கு முன்வர வேண்டும். சாதாரணமாக மின்னிணைப்பு செலவுகள், தொலைபேசி செலவுகள், நிர்வாக செலவுகள் போன்ற அன்றாட திருத்தங்கள் போன்ற பல்வேறு செலவினங்களுக்கு பழைய மாணவர் சங்கங்களை கை கொடுக்க வேண்டும். தேசிய பாடசாலைகள் என்பது தேசிய மட்டத்திலே அரசாங்கத்தினால் ஆளணியினரை பெருமளவுக்கு பெற்றுத் தருவதாக இருக்குமே ஒழிய நிதியுதவிகள் என்பது மிக குறைந்த அளவிலே காணப்படும். எனவே மாகாண பாடசாலைகளை காட்டிலும் தேசிய பாடசாலைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது நிதியுதவிகள் பழைய மாணவர் சங்கங்களிடமிருந்து பெருமளவுக்கு எதிர்பார்க்கப்படுகின்றன. அவற்றை வழங்குவதற்கு பழைய மாணவர் சங்கங்கள் தயாராக இருக்க வேண்டும். அத்துடன் சென்ற ஆண்டிலே கொரோனா இடர் நிவாரணம் ஒன்றை நாங்கள் வழங்கியிருந்தோம். அது கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேற்பட்ட பிரபதியான கனடா, ஓஎஸ்ஏ மற்றும் ஏனைய நாடுகளினுடைய நலன் பிரிவுகள் உதவியோடு கொரோனா இடர் நிவாரணப் பொருட்களை வழங்கி இருந்தோம். அவர்களுக்கும் நான் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவற்றை விட பாடசாலை வளாகத்துக்குள் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. 96 மாணவர்கள் உதவியில் அவற்றுக்கு நான் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்து பல்வேறு பழைய மாணவர் சங்கங்களும் பழைய மாணவர்களும் பிரத்யேகமாக மாணவர்களுக்கான உதவி திட்டங்களை வழங்கி வருகின்றனர். மாதாந்த உதவி திட்டங்கள், துவிச்சக்கர வண்டிகள், சீருடைகள், பாதாணிகள் என்ற அடிப்படையில் பழைய மாணவர்களின் நலன் திரும்பிகளும் அவ்வப்போது வழங்கி வருகின்றனர். அவர்களை இந்த இடத்திலே நன்றியோடு பாராட்டுகின்றேன். பிரான்ஸ் ஓஎஸ்ஐயின் செயற்பாட்டில் பசுமை இயக்க செயற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றது. அந்த இடத்தில் அவற்றிற்கும் நான் இந்த இடத்திலே நன்றியை கூறி தொடர்ந்தும் எங்களுடைய பாடசாலை வளர்ச்சியில் பழைய மாணவர் சங்கங்கள் பழைய மாணவர்கள் அனைவரையும் கைகோர்த்து நின்று பாடசாலை வளர்ச்சியில் பங்கேற்குமாறு அன்புக்கதம் நீட்டுவதோடு இன்றைய இந்த நினைவு நாள் நிகழ்வினை சிறப்பாக ஒழுங்கமைத்து வெற்றி செயற்படுத்திய வகையில் இந்த எங்களுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றியை கூறி சிறப்புரை ஆற்றுவதற்காக எங்களுடைய பழைய மாணவர் சிரேஷ்ட ஆசிரியர் புவியியல் பாட ஆசிரியர் பழைய மாணவர் திரு ஸ்ரீபிரகாஷ் அவர்களை சிறப்பாக நான் கேட்டுக் கொண்டதை கிணங்க ஒரு குறுகிய காலத்தில் இந்த சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்வந்தமைக்கு நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை சிறப்பாக ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் திரு கைதரன் சார் மற்றும் திருமதி கவியரசி ஆசிரியர் அவர்களுக்கும் இறைவணக்கம். கல்லூரி கீதங்களை பாட வந்திருக்கின்ற எங்களுடைய இசை ஆசிரியர்கள் திருமதி ஜீவந்தனி, திருமதி கார்த்திகா அவர்களுக்கும் ஏனைய உபாதிபர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றியை கூறி எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் எங்கே நிற்கிறோம், எங்கே போக வேண்டியிருக்கிறது, சமூகம் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் என்ன என்ற அடிப்படையில் மிகவும் விரிவான முறையில் எங்களுடைய கல்லூரி அதிபரினால் தலைமையுரை இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தலைமையுரை நிகழ்த்திய எமது கல்லூரியின் மதிப்பார்ந்த அதிபர் அவர்களுக்கு இந்த இடத்திலே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டும் தொடர் நிகழ்வுகளின் வரிசையிலே நினைவு பேருரை இடம்பெற இருக்கின்றது. நினைவு பேருரையினுடைய தலைப்பு பெருந்தொற்று காலமும் கல்விக்கான சவால்களும் என்ற வகையில் அமைந்திருக்கிறது. காலத்துக்கு ஏற்ற வகையில் இந்த தலைப்பு இருக்கிறது. நிச்சயமாக இந்த நினைவு பேருரை சிறப்பாக அமையும் என்பது எங்களது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நினைவு பேருரையை நிகழ்த்த வருமாறு எமது கல்லூரியின் புகழ் மூத்த
பழைய மாணவனும் சிரேஷ்ட ஆசிரியருமான திரு தானா ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தெளிப்பலை யூனியன் கல்லூரியினுடைய நிறுவன நாளில் இங்கு தலைமையேற்று சிறப்பாக வழிநடத்தி சென்றிருந்த எங்கள் கல்லூரியினுடைய மதிப்பார்ந்த முதல்வர் அவர்களே, இன்றைய நிகழ்வில் வருகை தந்திருக்கக்கூடிய விருந்தினர்களே, நிகழ்நிலையில் இந்த நிகழ்வை கண்காணித்துக் கொள்ளக்கூடிய பழைய மாணவர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் எனது மதிப்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நினைவு பேருரையிலே மிகவும் சுருக்கமான உரையாக இது அமைய வேண்டும் அமையும் என்று நம்புகிறேன். பெருந்தொற்று காலமும் கல்வி பெறுதலுக்கான சவால்களும் என்ற தலைப்பில் இந்த உரை அமைய இருக்கிறது. தெளிப்பலை யூனியன் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு 205 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த காலத்தில் இந்த கல்லூரி அமெரிக்க மிஷன் பாடசாலையாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நாளை நான் நினைத்து பார்க்கின்றேன். அமெரிக்க சிலோன் மிஷனை சேர்ந்த துறவியான டேனியல் ஹூவர் அமெரிக்காவில் இருந்து பல மைல்கள் கடந்து இலங்கையிலேயும் படபால் தெளிப்பலை நகரை தேர்ந்தெடுத்து 1816 இந்த கல்லூரியை ஆரம்பித்து வைத்தார். இந்த கல்லூரி பிற்பாடு பல்வேறு பரிணாமங்களையும் வளர்ச்சியையும் கண்டு செல்லப்பா பாடசாலையுடன் இணைந்து 1869 யூனியன் கல்லூரியாக பரிணமித்து அது தன்னுடைய வளர்ச்சி பாதையை 200 ஆண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாளில் டேனியல் பூவர் அவர்களையும் அந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக வளம் சேர்த்த பாடுபட்ட எல்லோரையும் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து என்னுடைய தலைப்புக்குள் நான் உள்நுழைகின்றேன். தலைப்புக்குள் உள்நுழைகின்ற போது அந்த தலைப்பினுடைய சில வரையறைகளையும் உங்களிடத்தில் சொல்லுவதில் தேவைப்பாடாக இருக்கிறது. தலைப்பு பெருந்தொற்று காலமும் கல்வி பெறுதலுக்கான சவால்கள். இங்கு முதலிலே பெருந்தொற்று என்றால் என்ன என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அல்லது அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். 2019 டிசம்பர் அதாவது அந்த ஆண்டினுடைய கடைசி பகுதியில் டிசம்பரிலே சீனாவிலே வூகான் மாநிலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த COVID-19 தொற்றானது பரவலடைந்து உலகம் பூராவும் அது மக்கள் அதிகமான மக்கள் சனத்தொகைக்கு பாதிப்பை உண்டு பண்ணியது. இதனாலே 2020 ஜனவரி மாதமளவில் உலக சுகாதார நிறுவனம் இந்த பொது சுகாதாரத்தினுடைய தேவை கருதி இது அவசர நிலையாக பிரகடனப்படுத்தியிருக்கிறது. பிறகு 2020 மார்ச் 11 இது ஒரு உலக பெருந்தொற்றுக்குரிய பெருந்தொற்றாக பிரகடனப்படுத்தியது உலக சுகாதார நிறுவனம். ஆகவே அந்த பெருந்தொற்று இன்று வரை 2021 இந்த வரையும் ஒரு பெருந்தொற்று காலமாக அது நீழ்ச்சியுடையதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பெருந்தொற்று காலம் உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் சமூக பொருளாதார அரசியல் நிலைப்பாடுகளிலே பல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக உலகினுடைய பொருளாதாரத்தை ஆட்டங்காண வைத்திருக்கிறது. 2007-08 ஏற்பட்ட பொருளாதார அந்த தாக்கத்திலும் பார்க்க பல மடங்கு பொருளாதாரம் தாக்க முடியதாக இந்த COVID-19 தாக்கம் இருந்திருக்கிறது. COVID-19 தாக்கம் பல காரணிகளோடு ஒரு சங்கிலி பிணைப்பாக ஒன்றுக்கு ஒன்று பிணைக்கூடியதாக அது பல்வேறு வழிகளிலும் இன்று மக்களை பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரணியாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் பல சவால்களை உலகம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த தாக்க வரிசையில் தான் நாங்கள் கல்வியை இங்கு முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறோம். ஆகவே பெருந்தொற்று காலம் பல்வேறு காரணிகளில் தாக்கம் செலுத்தி இங்கே கல்விக்குரிய பகுதியாக நாங்கள் பார்க்கிறோம். கல்வியை எந்தளவில் தாக்கத்துக்குரியதாக இருந்திருக்கிறது என்று பார்க்கிற போது கல்வி என்றால் என்ன என்பதற்கு பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு வரவேற்பினை சொல்லியிருக்கிறார்கள்.
पैनपी एद नई पर
இன்று அந்த பொது கல்வி தலைப்பட்டதுடன் இந்த வறுமையில் இருந்து விடுபட முடியாத நிலை பலருக்கு தோன்றியிருக்கிறது. இதனால் வறுமை ஒரு நச்சுவட்டமாக சுழன்று கொண்டிருக்கிறது. இது கல்வி பருவங்களுக்கான தடையாக இருக்கிறது. இரண்டாவது, எங்களுடைய கல்வி முறை பொதுக்கல்வியின் பொதுக்கல்வி, அதாவது பொதுக்கல்வியானது பரீட்சை மையத்தை மையமாக கொண்டது, பொது பரீட்சையை மையமாக கொண்டது. இலங்கையை பொறுத்தளவிலே தரம் 5, தரம் 11 உயர், தரம் 13க்கான பொது பரீட்சை முக்கியமானது. ஆகவே இன்று பாடசாலை கல்வியை தவறவிட்டவர்கள் அல்லது பாடசாலையிலே கற்க முடியாத மாணவர்களுக்கான நிகழ்நிலை கற்றல்கள் எல்லாம் இந்த பொது பரீட்சையில் எடுக்கின்ற மாணவர்களை மையப்படுத்தியதாக, அவர்கள் மீது கவனம் குவிவதாக பெரும்பாலும் இருக்கிறது. அதனாலே ஏனைய தரம் மாணவர்களுடைய கல்விக்கான வாய்ப்புகள், பெறுதலுக்கான வாய்ப்புகள் தவறி போகும். நிகழ்நிலையிலே பாடசாலைகள் கல்வியை கொடுக்கிற போது முக்கியத்துவப்படுத்தி ஓஎல் ஏலவல் மாணவர்களுக்கு தான் அந்த கல்வியை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். ஆனா இந்த, ஆகவே ஒரு வாழ்க்கை சார்ந்த, வாழ்க்கை திறன் சார்ந்த கல்வி முறைகள் ஏனைய மாணவர்களுக்கு கிடைப்பதிலே ஒரு ஆபத்து நிலையில் இருக்கிறது. இரண்டாவது, தொழில் உலகத்துக்கும் கல்விக்கும் இடையிலே, பொதுக்கல்விக்கும் இடையிலே ஒரு இணக்கப்பாடு பெரும்பாலும் இல்லை. ஆகவே பாடசாலையை விட்டு தொழிலுக்கு போவோம் என்ற விழிப்பு நிலையில் உள்ள மாணவர்கள் இந்த காலத்தை தொழிலுக்கு போவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தினார். அதாவது பொதுக்கல்வியிலிருந்து விலகுவோம், தொழிலுக்கு போவோம் என்ற நிலையில் உள்ளவர்கள் இப்பொழுது இந்த கல்வியை விட்டு விடுவித்துக் கொண்டு அவர்கள் தொழிலுக்கு போகிறார். இன்னொன்று, கட்டளிலே நாட்டமில்லாத விழுப்பு நிலையில் உள்ள மாணவர்கள் இந்த காலம் அவர்களுக்கு கட்டளை மந்த நிலையை உருவாக்கி விடுகிறது. அதனாலும் அவர்கள் விடுவித்துப் போகிறார்கள். வீட்டிலே பொருளாதார நிலைக்கு கை கொடுக்க வேண்டும் என்று காலத்தின் காலம் மீன்பிடி சரி அல்லது விவசாயத்திலே பாடசாலையை விட்டு விலகி சென்று அங்கு குடும்ப பொருளாதாரத்தில் பங்களித்திருந்த மாணவர்களும் இந்த காலத்திலே விலகி போகிறார். ஆகவே ஒரு மிகப்பெரிய மாணவ சமுதாயம் அல்லது மாணவர்கள் தொகை இந்த பொதுக்கல்வியிலிருந்து விலகி போகின்ற, அந்த கல்வியை பெறாமல் போகின்ற போக்கை ஒரு ஆபத்தான நிலையாக நான் கருதுகிறேன். அடுத்தது, மாணவர்களுடைய மன அழுத்தம். இன்று கோவிட்டுடைய தாக்கம், அதனாலே ஏற்படுகின்ற தனிமைப்படுத்தல், மனச்சோர்வு, ஏனைய அழுத்தங்கள் மாணவர்களை அதிகமாக பாதித்திருக்கிறது. அந்த மன அழுத்தம் காரணமாகவும் கட்டளை பொறுதலுக்கு அவர்கள் பின்னடைவை செய்கின்றார்கள். இது உலகளாவிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்தது, தொழில் பயன்பாடு, தொழில்நுட்ப பயன்பாடு. தொழில்நுட்ப பயன்பாடு என்கின்ற போது இன்று டிஜிட்டல் மயம், எல்லா இடத்துலையும் டிஜிட்டல், எல்லா துறையும் இப்பொழுது இந்த டிஜிட்டல் தளத்துக்கு வந்துட்டு, வணிகமாக இருந்தாலும் சரி, கலந்துரையாடலாம் சரி, எல்லாமே இந்த டிஜிட்டல் தளத்துக்கு வந்தவர்களுடன் இந்த தொழில்நுட்ப தளத்தில் இல்லாதவர்கள் இந்த ரேசில், ஓட்டத்திலே பின்னடைந்து போய்விடுகிறார்கள் அல்லது காணாமல் போய்விடுகிறார்கள். அப்ப இது ஒரு ஆபத்தான நிலையாக இருக்கிறது. அதாவது நிகழ்நிலை வகுப்பிலே பங்கு பெற்ற முடியாமல் இருக்கிற மாணவர்கள், சரியான தொலைபேசி வசதி இல்லை, ஏனைய இணைய வசதிகள் இல்லை. அப்ப இதனாலே பாதிக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள். ஆகவே எந்த மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்ற சோர்வு நிலை ஆசிரியர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பல ஆசிரியர் நல்ல வகுப்பறையிலே அதிக ஆக்கத்திறனுடைய ஆசிரியர்கள் இந்த தொழில்நுட்ப திறன் இல்லாததாலே பின்தங்கி போயிருக்கிறார்கள். ஆகவே இந்த தொழில்நுட்ப ஆற்றல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் வலுவானவனாக இங்கே உயர்ந்து நிற்கிறான். அவன் கல்வி, பொதுக்கல்வியை பிடித்துக் கொண்டு முன்னேற பார்க்கிறான். ஏனையவர்கள் பின்னடைந்து போகிறார்கள். இந்த பொதுக்கல்வி பெறுதலுக்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது. ஆகவே யூஎன்டிபியுடைய அறிக்கையில் சொல்லப்படுகிறது, டிஜிட்டல் பிளவு சமூக பொருளாதார கலாச்சார காரணிகளாக வளரும் நாடுகளில் பிளவுகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும், இதனால் பல மாணவர்கள் வெளியே கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளை அணுகுவதை இது தடுக்கிறது என்று யூஎன்டிபி தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. அடுத்தது, இலங்கையை பொறுத்தவரையில் பொதுக்கல்வி பொருந்த கல்வி பெறுதலுக்கான இன்னொரு சவால், முக்கியமான ஒரு சவாலாக நான் குறிப்பிட வேண்டியது, இன்று இலங்கையில் நடக்கின்ற ஆசிய தொழிற்சங்க போராட்டங்களும் அதற்கான அதோடு சார்ந்த சம்பவங்கள். இலங்கையில் சம்பள முரண்பாடை கோரி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இதனாலே நிகழ்நிலை வகுப்புகளை கூட புறந்தள்ளுகின்ற, அதனை நிகழ்த்த முடியாத நிலை இருக்கிறது.
अलग इन सरपा
और तित्तांगल अमलात पढ़वा दी ना हुआ है रिक्तम अदने मेल पार वसई करो अदने कुंडल रखतो दो और सिक्का दर गंदा दाग दे अदो असंडे ही नमाक बिल्डर बोक के आगे रीचे के मुंडम मुंडम अदने मेल पार वसई दे मुंडम मुंडम अदने इलाक काना पायन तक काना टूटू बोल रहे नाग वसई वधर पे इलास समोगन गल उन्नड़े बन गल अदे पारसाले चमको भागे इरंदाल सरी केनिय समोगन गला है इरंदाल से आगे पलरुक्कु वायुकाल वायक्यम श्रेष्ठ उसे
நன்றி மறப்பது நன்றல்ல என்ற கூற்றுக்கு இணங்க நன்றி உரை கூற அவ்வகையில் இவ்விழாவினை சிறப்புற ஒழுங்கமைத்து இவ்விழாவிற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறோம் அறிஞர் அவர்களுக்கும் இவ்விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் சிறப்புரை ஆற்றிய ஆசிரியர் அவர்களுக்கும் இவ்விழாவினை நிகழ்நிலையில் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளவர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் நன்றியுரையினை தொடர்கிறோம் பாடசாலையின் அதாவது 205 ஆண்டுகள் நீட்சியுடைய எமது பாடசாலையின் நிறுவனர் தினமும் பரிசளிப்பு விழாவும் இன்றைய நாளில் வளமையாக ஒவ்வொருவர்களும் நடைபெறுகின்றன ஆனால் உலகளாவிய பெருந்தொற்று காரணத்தில் அசாதாரண சூழ்நிலை காரணமாக கடந்த வருடமும் இவ்வருடமும் இவ்விழா சிவப்புற நடைபெறுவதற்கு இயலாமல் போயுள்ளமை அனைவரும் அறிந்தபடி ஆயினும் இந்நிகழ்வினை பரிசளிப்பு விழாவினை தவிர்த்து இந்நிறுவனர் நினைவு தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற உந்துதல் எமது அறிவர் அவர்களின் எண்ணத்தில் உதித்ததற்கு இணங்க இவ்விழா சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இவ்விழாவிற்கான வழிகாட்டுதல்களையும் ஒழுங்குகளையும் மேற்கொண்ட எமது கல்லூரியின் அறிவர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இவ்விழா சிறப்புற வருகை தந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி அத்துடன் இந்நிகழ்வினை சிறப்புற நடாத்துவதற்காக நினைவு பேருரையை மிகவும் துல்லியமாகவும் சிறப்பாகவும் ஒழுங்கமைத்து நகைச்சுவையுடனும் உரையாற்றி முடித்த எமது பழைய மாணவரும் கல்லூரியின் ஆசிரியருமாக விளங்குகின்ற திரு ஸ்ரீபிரகாஷ் ஆசிரியர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் இந்நிகழ்வினை ஒழுங்கமைப்பதற்கு உதவிய தொழில்நுட்ப துறை சார்ந்த ஆசிரியர்களுக்கும் இறை வணக்கம் கல்லூரி கீதம் ஆகியவற்றை இசைக்க வருகை தந்திருக்கும் இசை ஆசிரியர்களுக்கும் இவ்விழாவினை ஒழுங்கமைத்து அதை தொடர்ந்து நடத்தி செல்லும் அறிவிப்பாளராக கலந்து கொள்ளும் ஆசிரியர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் இவ்விழாவினை பல வழிகளுக்கு அப்பாலும் இணைந்து கொண்டு தரிசித்துக் கொண்டும் கேட்டுக் கொண்டு இருக்கும் எமது பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் நிறை பிரிவுகள் மாணவர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்மையை தெரிவித்துக் கொள்கிறோம் அத்துடன் இவ்விழா சிறப்புற அமைவதற்கு உரிய தர்மத்தையும் சந்தர்ப்பத்தையும் அளித்த எமது பாடசாலையில் குடிகொண்டிருக்கும் புவனேஸ்வரி அம்மாளுக்கும் எமது நன்றியை தெரிவித்து அவரது பாதார விண்ணங்களை பணிந்து எனது நன்றி உரையினை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரையினை கூறி சென்ற நமது கல்லூரியினுடைய சிறியஸ்ட ஆசிரியருக்கு நமது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்வின் நிறைவாக பாடசாலை கீதம் இசைக்கின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது பாடசாலை கீதம் இசைப்பதற்காக நமது கல்லூரி தாயின் இசையாசிரியர்கள் திருமதி கீனா லம்போதரன் திருமதி காவனா திலீபன் ஆகியோர்களை அன்போடு மந்துகளை காட்டி பணிந்து தொழுவோம் துணி என்றாயை வாழ்வி வணங்கி மகிழ்வோம்
स्टॉप कर रहे हैं।